சற்று முன் ப சிதம்பரம் அவர்கள் வாக்களித்தார். அந்த காட்சியை நாம் நேரலையில் பார்த்தோம். சற்று முன் அவர் அந்த தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார். கொஞ்சம் தயவு பேசாம இருங்க. இந்த நாள் நல்ல நாள். இந்திய நாட்டிலேயும் தமிழ்நாட்டிலேயும் நாம் விரும்புகின்ற மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசுகள் அமைவதற்காக நான் வாக்களித்திருக்கிறேன். அதைப்போல தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுயமரியாதை, பகுத்தறிவு, ஜனநாயகம், சுதந்திரம், எம்மதமும் சம்மதம், ஜாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பால் சட்டத்துக்கு முன்னால் எல்லாரும் சமம், தமிழ் இனத்தினுடைய மாண்பு, இவைகளை காப்பாற்றுவதற்காக, இவை வெல்லுவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக மக்களை கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழக, காங்கிரஸ் ஏனைய தோழமை கட்சிகளுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எல்லா இடங்களிலேயும் கை சின்னத்தில் அல்லது உதயசூரியன் சின்னத்தில் அல்லது கூட்டணி கட்சிகளுடைய சின்னங்களிலே வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். 1971, 1980, 1996, 1998, 2004, 2009 ஆகிய 6 முறை இந்த கூட்டணி அமைந்து நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த 7வது முறையும் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். The Tamil people want a change of government both at the center and following that in the நாடு முழுவதும் 2ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. 13 மாநிலங்களில் 96 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவானது காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. மதுரையில் மட்டும் காலை 7 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் 38 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாது 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவும் தொடங்கியிருக்கிறது. மேலும் புதுச்சேரியில் 1 மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவும், 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான அந்த தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான வாக்குப்பதிவும் தற்போது தொடங்கியிருக்கிறது. அந்த செய்தியை உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.